ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் செல்லுமாஸ் ஹாப்பி விளாக். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ நீங்களும் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஸோ இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டே இன் மை லைஃப் விளாக் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ வாங்க, டைம் எடுக்காமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் வந்து எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா டெல்லியில் இங்கே சூப்பராக வந்து மழை வந்துட்டுருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு கிளைமேட்டு, தனுப்பாக இருந்துட்டுருக்கு. ஸோ நான் வந்து மார்னிங் எழுந்ததுமே வந்துட்டு கொஞ்சம் நேரம் வாக் பண்ண அப்புறமா சமையல் செய்கிறதுக்காக ரெடி ஆகிருக்கேன். மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா மில்லட் தோசாவும் பீனட் சட்னியும் பண்ணுற ஐடியாவில் இருக்கேன். ஸோ அதுக்காக எல்லா ப்ரிப்பரேஷனும் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நேற்றே வந்து மில்லட் தோசாவுக்கு தோசை மாவெல்லாம் அரைச்சி ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து மார்னிங் சுடுதண்ணி வைக்க போகிறேன். அதில் கொஞ்சமாக வந்து சோம்பு, ஜீரகம், அப்புறம் ஓமம், அப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்குவேன். ஸோ இந்த தண்ணி வந்து டெய்லியும் குடிக்க மாட்டோம். ஸோ வாரத்தில் ஒன்ஸோ ட்வைஸ் வந்து நாங்கள் இது இந்த மாதிரி தண்ணி வந்து எடுத்துக்குவோம். அடுத்ததான் நான் வந்து பீனட் சட்னி பண்ணேன். அதை வந்து ஷார்ட்ஸ் வீடியோக்காக நான் எடுத்துகிட்ருக்கேன், ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னையும் பார்க்கலன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே வந்து தண்ணியும் ரெடி ஆகிடுச்சு. தண்ணி எடுத்து வச்ச அப்புறமா தோசைக்கு வந்து மாவு வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஹப்பிக்கு வந்து 9:00 டியூட்டி அப்படிங்கிறனால வேக வேகமாக வந்து ஒர்க் போயிட்டுருக்கு மார்னிங் டைமில். அப்படியே வந்து வீடியோஸும் வந்து ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ மில்லட் தோசை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ரெசிபி. இது வந்து கம்பு இருக்கு இல்லையா, அதில் பண்ண தோசை. ஸோ மார்னிங் வந்து ஹப்பிக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து அவங்கள வந்து டியூட்டிக்கு வந்து அனுப்பியாச்சு. அடுத்ததான் எனக்கும் வந்து கல் வச்சுருந்தேன் தோசை சுடுறதுக்காக. ஸோ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அஸ்லான் குட்டி வந்து எழுந்துச்சிட்டான். எழுந்ததுமே அப்படியே அவனையும் வந்து கிச்சனுக்கே தூக்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா தோசைகள் திருப்பி ஆஃப் பண்ணி ஆன் பண்ண வேணாம் அப்படி சொல்லிட்டு ஒரே இதை வந்து ஊற்றிடலாம் அப்படி சொல்லிட்டு ஊற்றுறதுக்காக அவனையும் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு அப்படியே வந்து அவன் கூட பேசிக்கிட்டு இருந்தேன். ஸோ அவனும் வந்து மார்னிங் டைமில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கி எழுந்திரிச்சிருக்கான். ஸோ எங்களுக்கும் வந்து நான் தோசை சுட்டுட்டேன். ஸோ தோசை சுட்டு நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்டு ஃப்ரெஷ்ஷப்பெல்லாம் ஆகி சாப்பிடவும் செஞ்சாச்சு. ஸோ ஒரு 10:00 கிட்ட இருக்கும் ஃபேஸ் வந்து பார்த்தேன் என் கண்ணாடியில். ஸோ ரொம்ப வந்து டல்லாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஏதாவது ஃபேஸ் பேக் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக அதிமதுரம் பொடி வந்து இங்கே எடுத்துட்ருக்கேன். அடுத்ததாக ஒரு அரை டீஸ்பூன் அளவு ஆரஞ்சு பீல் பவுடர் இருக்கு இல்லையா, ஆரஞ்சோட தோலோட பொடி, அது கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். அது கூட கொஞ்சமாக துருவனம் தேங்காவும் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நல்லா ஸ்க்ரப் மாதிரி இருக்கும், அதே மாதிரி ஸ்கின்னை வந்து டேமேஜ் பண்ணாது, மாய்ஸ்சரைஸாக வந்து வச்சுக்கும். இதில் சும்மா தண்ணி தான் கலக்கி நான் வந்து மிக்ஸ் பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் தேங்காய் பால் கலக்குனீங்கன்னா இன்னும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஸ்கின்னு. ஸோ இதை அப்படியே வந்து ஃபேஸில் போட்டுக்கலாம், போட்டுட்டு எல்லா வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும், அடுத்தடுத்து வேலை வந்துட்டுருக்கிற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் டைம் எடுத்து 5 மினிட்ஸ் டைம் எடுத்தால் இந்த மாதிரி ஃபேஸ் பேக்கெல்லாம் ரெடி பண்ணி போட்டுடலாம். நான் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபேஸ் பேக் வந்து போட்டுக்குவேன். ஸோ இது வந்து நல்ல சூப்பர் எஃபெக்டிவாக இருக்கும் அதிமதுரம் பொடி. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணதில்லை அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை ஸ்கின் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஏதாவது இந்த மாதிரி கோகோனட் அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வீடு கொஞ்சம் நீட் பண்ணியாச்சு. நீட் பண்ணிட்டு அஸ்லானோட பொருளெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன். லஞ்செல்லாம் ரொம்ப நல்லதாக செய்யறதுக்கான ஐடியா எதுவும் இல்லை, ஏன்னா எனக்கு வந்து வீடியோ எடிட்டிங் ஒர்க் வந்து இருந்துச்சு. ஸோ அதை முடிச்சுட்டு தான் வந்து சிம்பிளாக ஏதாவது பண்ணுவேன் அப்படின்னு ஹப்பிகிட்ட சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இன்றைக்கி இது குக் பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு ஒரு இது இல்லை அப்படிங்கிற மாதிரி காலையிலேயே சொல்லியிருந்தேன். ஸோ அஸ்லான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே விளாண்ட்டு அவங்க கூடயும் அப்படியே பேச்சு கொடுத்துட்டே இது பண்ணிக்கிட்டே நான் வந்து வீடியோ எடிட் பண்ணி முடிச்சிருவேன். கொஞ்ச நேரம் வந்து இந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஏன்னா அவன் பேசிகிட்டு இருப்பான், டிவி ஆஃப் பண்ண விட மாட்டான், சவுண்டு கம்மி பண்ண விட மாட்டான். அந்த மாதிரிலாம் அவனுக்கு வந்து ஃபேஸ் பேக் போட்டால் பிடிக்காது. கொஞ்சம் லேட்டாக தான் அவன் பார்த்தது எப்படி ரியாக்ட் பண்ணுறான் பாருங்கள். அதாவது கிச்சன் வந்து போயிட்டேன். கிச்சன் போயிட்டு பார்த்தா கூப்பிட்டே நான் அஸ்லான் சலா சலான்னு கூப்பிட்டேன். நான் என்னடா அப்படின்னு வந்து பார்த்தா ஆலியா காணோம். பார்த்தா இந்த சேருக்கு பின்னாடி ஒளிஞ்சு உட்காந்துட்டு கூப்பிட்டுருக்காங்க பாருங்கள், எப்படி முயல் குட்டி மாதிரி உட்காந்துட்ருக்கான் பாருங்கள். அப்புறம் அப்படியே கிச்சன் ஒர்க் வந்துட்டேன். வந்ததுமே வந்துட்டு கிச்சனில் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் இருந்துச்சு, பாத்திரம் கழுவு இருந்துச்சு, அதை கழுவி முடிச்சு வந்தால் அஸ்லான் திருப்பி கூப்பிட்டேன் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா வெளியில் நல்ல மழை சவுண்டு கேட்குது. ஸோ அவனுக்கு மழை பார்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும், எனக்கு ஹப்பி எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் கொஞ்ச நேரம் சரி அவனுக்கு மழையை வந்து காட்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து போனோம். வெளியில் போனால் சூப்பராக இருந்துச்சு கிளைமேட்டு. 11:00 மாதிரியே இல்லை, அப்போ மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியே இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஸோ மழையை அப்படியே பார்த்துட்டே வந்துட்டு கொஞ்ச நேரம் வெளியில் நின்றுட்டுருந்தோம். அப்புறம் அவன்கிட்ட மெதுவாக சொல்லி வந்துட்டு உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டேன், இல்லைனா அவன் மழை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படி சொல்லி சொல்லிகிட்டு இருப்பான்.
அடுத்ததாக உள்ளே வந்ததுமே கொஞ்சமாக சாத்துக்குடி வந்துருந்துச்சு. அது காலையிலே உரிச்சு வச்சுட்டேன் வேலை செய்யும் போதே. ஸோ அதை எடுத்து வந்து ஜூஸ் போட்டு வச்சுட்டேன். சரி, ஹப்பி வந்ததும் வந்துட்டு குடிக்கிறதுக்கு எதாவது கேட்பாங்க, சரி அது வந்து கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன். அடுத்ததாக வந்து கிச்சனில் வந்து சாப்பாடு வச்சு வச்சாச்சு. அடுத்ததாக ஈஸியாக பூசணிக்காவை வந்து ஒரு கூட்டு மாதிரி பண்ண போகிறோம். ஒன்றும் இல்லை, பூசணிக்காவை கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சுட்டு அதில் தேங்காய் பச்சை மிளகாய் ஜீரகம் கலக்கி ஊற்றிட்டு 2 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு அதில் ஒரு சின்ன தாளிப்பேப்பம் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அது வேலை முடிச்சு. அடுத்ததாக இது வந்து போன வீடியோக்கு அடுத்த நாள் தான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதில் சொல்லியிருப்பேன் பால் கெட்டு போய் நான் வந்து பன்னீர் பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்ட்டு. ஸோ அதையும் வந்துட்டு கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ்லாம் இருந்துச்சு, லைட்டாக வந்து ஸ்டிர் ஃப்ரை மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து பண்ணிட்டேன். இது வந்து சும்மா சின்ன தாளிப்பு கொடுத்து அந்த பூசணிக்காயை வந்து கொட்டிக்கிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு சைட் டிஷ் மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இன்றைக்கி வந்து நான் மெயின் டிஷ்ஷாகவே வைக்க போகிறேன். ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்ததான் பேன் வச்சு கொஞ்சம் பட்டர் சூடு பண்ணி அதில் கொஞ்சமாக பூண்டு போட்டுக்கலாம். இந்த பூண்டை வந்து நல்லா சாட்டே பண்ணிடுங்க. சாட்டே பண்ண அப்புறமா வெங்காயம் வந்து ஆட் பண்ணுறேன். வெங்காயம் இல்லை அப்படின்னா வெங்காயத்தாள் ஆட் பண்ணுங்கள். வெங்காயத்தாள் இல்லாட்டி வெங்காயம் இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக ஆட் பண்ணிக்கலாம். அடுத்த ஒரு கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். சும்மா ஸ்டிர் ஃப்ரை மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவ்வளோதான். இதில் வந்துட்டு கேப்சியம் ஸ்ப்ரிங் ஆனியம் ஆட் பண்ண அப்புறமா நல்லா ஒரு 5 மினிட்ஸ் சாட் பண்ணிட்டு கொஞ்சமாக பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம். பெப்பர் பவுடர் போட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்த கொஞ்சமாக சோயா சாஸ் அடுத்தா நம்ம எடுத்து வச்சுருக்கிற பன்னீர் பன்னீர் ரொம்பவே நல்லா இருந்துச்சு வீட்டில் எடுத்தது. ஸோ இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதில் கொஞ்சமாக வந்து ஷெஸ்வான் ஸ்டிர் ஃப்ரை சாஸ் என்கிட்ட இருந்துச்சு அது வந்து போட்டிருக்கேன். அதை போட்டு நீங்கள் டொமேட்டோ சாஸ் வந்து அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் இதுவும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா ஹப்பி வந்துட்டாங்க. அவங்க பார்த்திங்கன்னா நான் மார்னிங் சொல்லியிருந்தாலே கொஞ்சம் வேகாக இருக்குது எதுவும் பண்ண முடியல அப்படின்னு. அதனால மெஸ்லேருந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா சாம்பார் வடை அப்புறம் பப்படம் அப்புறம் கொஞ்சம் இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. பாயசம் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. பாயசம் வந்து அல்டிமேட் டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடாக எதுவுமே இல்லைன்னு நினச்சா அப்போ நான் செஞ்சது அவங்க கொண்டு வந்தது எல்லாம் சேர்த்து நிறையவே இருந்துச்சு. அண்ட் ஈவினிங் நாங்கள் ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்காக வந்து வந்துட்டோம். ஸோ அஸ்லானை வந்துட்டு ஐஸ்கிரீம் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இன்றைக்கி நான் இருக்கேன். அதுக்காக எல்லா ப்ரிப்பரேஷனும் வந்து நான் இங்கே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன். இங்கே வந்து நான் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சொல்லிடுறேன். 1 கப் அளவு விப்பிங் க்ரீம் வச்சுருக்கேன். 1/2 கப் அளவு மெல்டட் சாக்லேட் எடுத்துருக்கேன், சாக்லேட் கனாஷ். அடுத்ததாக 1/4 கப்லேருந்து 3/4 கப் வரைக்கும் கண்டென்ஸ்டு மில்க் வந்து எடுத்துக்கலாம். உங்களோட ஸ்வீட்னஸ் பொறுத்து எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்ததாக இங்கே வந்து பவுல் வச்சுருக்கேன், பக்கத்தில் வந்து பீட்டர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஐஸ்கிரீம் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக நான் வந்து இது ரொம்ப ஜாலியான ஒரு வ்ளாக் மாதிரி எடுக்கலாம் சொல்லிட்டு தான் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சாலும் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஊத்துங்க. ஆ பிடிச்சுங்க. என்னம்மா க்ரீம் சொல்லுங்க. க்ரீம் 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 போட்டாச்சு. ஓகேவா? ஆன் பண்ணலாமா? ஆன் இட். நான் வந்து அஸ்லான் பெருசாக இன்ட்ரெஸ்ட்டாக பண்ண மாட்டான்னு நினச்சேன். பார்த்தா அவன் வந்து அந்த ஹோல் ப்ராசஸுமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணிகிட்டு இருந்தான். பீட்டர் அடிக்கிறது எல்லாம் வந்து இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணுறதுன்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணியிருந்தான். சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாக்லேட் எடுத்து திங்கிறதுலேயும் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக வந்துட்டு பண்ணிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் நான் அவன்கிட்ட வந்து ரெக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிட்டேன். அப்போ ஐஸ்கிரீம் செஞ்சதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம் பார்த்துக்கிட்டான். சொல்லுங்க டைட்டா புடிச்சுக்கோங்க. ஆ டைட்டா புடிச்சுங்க. சரிங்க. டும் குடு குடு டும் குடு குடு டும் குடு குடு டும் குடு குடு டான்ஸ் 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 டான்ஸ். பைத்தியமாயிரே ரொம்ப நேரம் நல்லா பேசிட்டாரே. ஏய் சாக்லேட் கட்ட அடிப்பே. பச்சை பிச்சு சாக்லேட் கட்ட நீங்க பிடிப்பா புடிச்சுக்கோ. ஆ க்ரீம் வந்து நல்லா ஸ்டிஃப் பீக்ஸ் வர வரைக்கும் அடிச்சிட்ருக்கேன். அஸ்லான் கூட சாக்லேட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். சாக்லேட் கேட்டேன்னா அதனால இந்த க்ரீம் வந்து நம்ம கேக் கடிப்போல் அந்தளவுக்கு ஸ்டிஃப் பீக்ஸ் எல்லாம் அடிக்க தேவையில்லை. ஓரளவுக்கு வந்து நல்லா அது அடித்து வந்தாலே போதும். பாருங்க நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் இந்தளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குன்ட்டு. பாருங்கள் இந்தளவுக்கு கன்சிஸ்டன்சியில் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸ்டாப் பண்ணிவிட்டு இதில் வந்து மெல்டட் சாக்லேட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் 1/2 கப் மெல்டட் சாக்லேட் சாக்லேட் 1/2 கப் அளவு கொக்கோ பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டாக சொல்லுங்க. இங்கே பார்த்து சொல்லுங்க. இங்கே பார்த்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாடா. சாக்லேட்
தூதுங்க. கண்டன்ஸ் மில்க் வந்து ஒரு ஹாஃப் கப் அளவு நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு கப் அளவு விப்பிங் க்ரீம், அரை கப் அளவு சாக்லேட்க்கு வந்து நமக்கு இந்த அளவுக்கு தேவைப்படும். நீங்கள் ஸ்வீட் அண்ட் சாக்லேட், அன்ஸ்வீட் அண்ட் சாக்லேட் எடுத்தீங்கன்னா அந்த மாதிரி மாறும். ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணால் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே நம்ம வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். படிக்கலாமா? வா புடி. எல்லாமே சேர்த்து ஒட்டுக்கா பீட் பண்ணி எடுத்துட்டோம்னா அவ்வளோதான், நம்மளோட சூப்பர் டேஸ்டியான சாக்லேட் ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆயிடும். சொல்லுங்க, ரெடி? ரெடி. டேஸ்ட் பண்ணுறதுக்கு உள்ள எடுத்து வைக்கணுமே, ஒரு மணி நேரத்துக்கு. எடுத்து வைக்கலாமா வேண்டாமா? சாப்பிடலாமா? எடுத்து வைக்கலாமா? சாப்பிடலாமா? எடுத்து வைக்கணும். கையில் எடுக்கூடாது. ஸ்பூன் ஸ்பூனில் விட்டு எடுத்து பாரு. எடுத்து கொஞ்சோண்டு. ஐயோ. ஆ சரி, டேஸ்ட் பண்ணி பாரு. டேஸ்ட் பண்ணு, வாயில் வச்சு பாரு. டேஸ்ட் பண்ணுடி. ஆ, ஒன்று தெரிஞ்சு போச்சா, இந்த பிரபஞ்சத்தில் உங்க மத்தியில் இந்த உசுரை காப்பாற்றுறது ரொம்ப சாபம். எப்படி இருக்கு? யம் 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 சொல்லு. போது போ, கீழே போட்டுறாத. இங்கே எடுத்து வைக்க போகிறேன். எடுத்து வச்சு நாளைக்கு சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற ஐஸ்கிரீம் வந்து ஒரு ட்ரேக்கு வந்து மாற்றிடலாம். ட்ரேயில் மாற்றிட்டு இது வந்து நம்ம 6 hours கிட்ட வந்து ஃப்ரீஸ் பண்ணணும். 6 hours ஃப்ரீஸ் பண்ணாலும் சரி, இல்லை ஓவர் நைட் விட்டாலும் இன்னும் நல்லாயிருக்கும். நான் வந்துட்டு கிளிங் ஃப்ளிங் போட்டு ஓவர் நைட் வந்து விட போகிறேன். கிளிங் ரேப் பண்ணும்போது கண்டிப்பாக ஐஸ்கிரீமில் வந்துட்டு அது படுற மாதிரி பண்ணுங்கள். இல்லைனா உள்ளெல்லாம் வந்து தண்ணி ஏர் பபிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அதெல்லாமே வந்து கட்டி கட்டி ஐஸ் கட்டி மாதிரி ஆயிரும். இப்போ நல்லா கிளிங் ரேப் பண்ண அப்புறமா நம்ம எடுத்து ஃப்ரீசரில் வந்து வச்சிடலாம். ஓவர் நைட் வந்து இந்த ஐஸ்கிரீம் ஃப்ரீசரில் இருக்கட்டும். ஓபன் பண்ணுங்க. இதுல இதுல எடுக்கணும். ஓகே, பிடிச்சு எடுத்துட்டு பின்னி பண்ண. அப்பாவே எடு, அப்பாவே எடுக்கணும். எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே. ஒன்று தெரிஞ்சு போச்சா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சாபம். சாக்லேட் போட்டாச்சு. இந்த ஸ்ப்ரிங்கர்ஸ் எடுத்து போடு. காட்டிக்கிட்டாங்க பண்றது. போடுங்க. அடே இங்க போடுறா. ஆ இங்க போடு. இது மேலே. வாவ். இந்த இன்னி கொஞ்சம் போடு. போடு. வாவ். சூப்பர். லட்சுமி
எப்படி இருக்கு ஐச்சிரிமா? சூப்பர். எம் எம்மா? எம்மாம் சொல்லு. எம்மாம். நல்லா இருக்குதாடி. இது சொல்லுமா. சூப்பரா இருக்குதாடி. வா. நான் எடுத்து சாப்பிட்டு பார்க்கட்டும். அப்போ சூப்பர் சொல்லு. எம் எம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லு. Bye. Subscribe. Tell me. Bye. Pannunga. Hello. Thank you. Thank you. Sollunga. சாக்லேட் ஐஸ்கிரீம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அஸ்லாம் எனக்கு சுப்பமாகவே ஐஸ்கிரீம் பிடிக்கும். வீட்டில் செஞ்ச ஐஸ்கிரீம் இன்னும் ரொம்பவே பிடிச்சது. எங்களுக்குமே ரொம்ப பிடிச்சது. ஸோ நாங்கள் ஐஸ்கிரீம்லாம் செஞ்சு முடிச்சு அவங்க டேடியெலாம் வந்து அப்புறமே பார்த்திங்கன்னா மழை வந்துட்டு தான் இருக்குது டெல்லியில். ஸோ நல்லா சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. அண்ட் இந்த ப்ளாக் வந்து இதோடு நான் வந்து முடிக்கிறேன். ஸோ இந்த ப்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டிங்காகவும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்து அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ப்ளாக்ஸ் வரும், அதை பார்க்குறதுக்கான கண்டிப்பாக பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வைங்க. இனி நல்ல வீடியோவோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அண்ட் தென் டேக் கேர். பாய் பாய். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.